பொது தேர்தல் தொடர்பில் கடுமையாகும் சட்டம், 3 வருடங்கள் சிறை தண்டனை. அரசியல் அனாதையாகும் தமிழர் தேசம், எச்சரிக்கின்றது இபிடிபி. கட்சி பேதமின்றி பொருளாதாரத்தை நிலைநாட்ட ஒத்துழைக்க வேண்டும் என்கின்றார் ஜீவன் தொண்டமான். உகண்டாவில் பாதுகாக்கப்பட்டுள்ள ராஜபக்சர்களின் சொத்து மறுக்கும் நாமல். தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியிலிருந்து கூறியவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும், எஸ் எம் மரிக்கார் கோரிக்கை. தமிழ் அரசியல் பரப்பில் முற்று முழுதான மாற்றத்தையே மதத் தலைவர்களும் விரும்புகின்றார்கள் என்கின்றார் மணிவண்ணன். இலங்கையில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது விரைந்து உதவிய இந்தியா. பொதுத் தேர்தல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தரமற்ற அல்லது போலியான ஆய்வு அறிக்கைகள், கருத்து கணிப்புகள் போன்ற தகவல்களை வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி அல்லது வேட்பாளர்கள் முறைகேடாக பதவி உயர்வு அல்லது பாரபட்சம் காட்டினால் அந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நபர் ஒருவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படும். இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்கவிடம் வினவிய போது, இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தேர்தல் சட்டத்தை மீறியமை கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையகத்தின் தனிப்பிரிவு நடைமுறைப்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டிய அவர், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் தகவல்களை வழங்குவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அந்த தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையகத்தின் சமூக ஊடக ஒழுங்குமுறையை குழு செயல்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் விசேடமாக டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை தொடர்பில் தேர்தல் ஆணையகம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சம் காட்டுவதாக அரசு ஊழியர்கள் தங்கள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துவதும் தேர்தல் சட்டத்தை மீறுவதாக கருதப்படும் என அறிக்கை விடப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெளிப்படையாகவே தமது நிலைப்பாட்டை மக்களிடம் முன்வைத்து வருகின்றது. ஆனால் ஒருமித்து பயணிக்க முடியாதவர்கள் எல்லாம் ஒன்று சிதறுண்டு சின்னங்களை நம்பியுள்ள சின்னங்களுக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஒருமித்து பயணிக்க முடியாத இவர்களின் இந்த நிலையூடாக அவர்களிடம் தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கான துரோகப் பார்வை இல்லை என்பதும் புலனாகின்றது. தத்தமது சுயநல கருத்துக்கள் மக்கள் அரசியல் பரப்பில் திணித்து வந்த இதர தமிழ் அரசியல்வாதிகள் இன்று எமது வழிமுறையான அரசியல் தீர்வுடன் அன்னட பிரச்சினையும் அபிவிருத்தியும் தமிழ் மக்களுக்கு வேண்டுமென கருத்துக்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர். இதனூடாக அவர்களிடம் தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கான தூரநோக்கு பார்வை இல்லை என்ற நிலையே காணப்படுகின்றது. அந்த வகையில் எம்மை பேரம் பேசும் சக்தியாக நாடாளுமன்றம் செல்ல மக்கள் ஆணை வழங்கினால் நிச்சயம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வுகளை எம்மால் எட்ட முடியும். அதனை வெற்றி கொள்ளும் வகையிலான பொறிமுறையும் எம்மிடம் உள்ளது. அதே நேரம் ஒற்றையாட்சி வேண்டாம், சமஷ்டியே வேண்டும் என கோஷமிடுபவர்கள் இன்று அதே ஒற்றையாட்சி முறையிலான தேர்தலில் தமக்கு அதிகளவான அங்கத்தவர்கள் கிடைக்க வேண்டுமென அலைகின்றார்கள். இதிலிருந்து தெரிகின்ற அவர்களது நிலைப்பாடுகள் அமையப்போகும் நாடாளுமன்றில் நாம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற நிலைப்பாட்டிலிருந்தே செயல்படுவோம் என்றார். கட்சி பேதமின்றி பொருளாதாரத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட வேட்பாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை விமர்சனம் செய்து அரசியல் லாபமும் தேட வேண்டியதில்லை. நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் நாட்டு மக்கள் பாரிய கஷ்டத்தை எதிர்நோக்க நேரிடும். எனவே நாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் நோர்வுட் பிரதேசத்தின் முன்னாள் தலைவர் ரவி குழந்தைவேல், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இளைஞர் அணியின் புகபலந்த அமைப்பாளர் இளையராஜா, நோர்வுட் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்களான மடசாமி, சரோஜா பிரபு, மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். உகண்டாவில் நிதி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்பதை முன்னாள் பொறுப்புடன் கூற முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஏனைய கட்சிகளைப் போல எங்களது கட்சி பிளவுபட்டது, மொட்டுக்கட்சி புரிந்துணர்வு பெற்றுள்ளதால் என்னால் கூற முடியும். இன்னும் புதிய மொட்டுக்கட்சி உள்ளது, அன்று இருந்த மொட்டுக்கட்சி இல்லை, சிறந்த அணி உள்ளது, அத்தோடு நவீன தலைமுறையுடன் முன்னோக்கி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை என்னிடம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு மகஜர் ஒன்றும்
கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை பிளப்ஸ்லான் என்ற அமைப்பின் அழைப்பாளர் வின்சத யஸ்மினி விடுத்துள்ளார். பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு உகண்டா மற்றும் சீசல்ட் உட்பட பல்வேறு நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக் தெரிவித்த கூற்றுக்களின் காணொலி காட்சிகளை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த நாமல் ராஜபக்ச அவற்றை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுத்திருந்தார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச ட்விட்டர் சவால் விடுத்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென வின்சத யஸ்மினி கோரிக்கை விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். எனவே தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்தபோது பேசிக் கொண்டிருந்ததை போன்று இனியும் இருக்க முடியாது. எதிர்க்கட்சியில் இருந்து கூறியவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாடு வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்கு சமநிலையான நாடாளுமன்றம் இருக்க வேண்டும். தற்போது அனுர்குமார் திசநாயக ஜனாதிபதியாகியுள்ளார். எனவே பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் வெற்றியை உறுதிப்படுத்த முடியாதவர்களே எதிர்க்கட்சியாவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கோட்டபாய ராஜபக்சவுக்கு அதி உயர் பலத்தை வழங்கியதன் காரணமாகவே அவர் ரசாயன உரத்துக்கு தடை விதித்தார். அது மாத்திரமன்றி பணம் அச்சிடப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வதை நிறுத்தி பணவீக்கத்தை அதிகரித்து நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளுவதற்கு இந்த தீர்மானங்களே ஏதுவாக அமைந்தன. எனவே அரசியலை விட நாடு வீழ்ச்சியடைவதை தடுப்பதே முக்கியத்துவம் அடைந்ததாகும். பொருளாதார ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் நாடு முன்னேற்றமடைய வேண்டுமெனில் சமநிலையான நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியல் முறைமையை மாற்றடைய வேண்டுமென கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது ராஜபக்சர்களுக்கு மீண்டும் வாக்களிக்குமாறு கூறுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய முடிவிலிருந்து நாட்டுக்கு என்ன தேவை என்பது தெளிவாக தெரிகின்றதல்லவா? முன்னாள் ஜனாதிபதி ரணிலுடன் இருப்பவர்கள் அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் தொடர்பில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என்றார். தமிழ் அரசியல் பரப்பில் முற்றுமுழுதான மாற்றத்தையே மதத் தலைவர்களும் விரும்புகின்றார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியின் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் மான்சின்னத்தின் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஆயிர இல்லத்துக்கு சென்றவர்கள் ஆயிரில் ஐயஸ்ரீன் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியதுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். மேலும் தமிழ் அரசியல் பரப்பில் மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என தான் விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார். மதத் தலைவர்கள் போன்று தமிழ் மக்களும் மாற்றத்தையே விரும்புகின்றார்கள். அதனால் எமக்கு வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் மத தலைவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்றைய தினம் முதல் எமது கட்சியினர் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட உலகளாவிய நெருக்கடிகளின் போது எடுக்கப்பட்ட விரிவான நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தகவல்களை வெளியிட்டுள்ளார். புத்தபெருமான் தனது சொற்பொழிவுகளை பாலி மொழியிலேயே ஆற்றியுள்ளார். இந்த நிலையில் இந்திய அரசு பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை இந்த மாதத்தில் வழங்கியுள்ளதால் இந்த ஆண்டு அபிதம திவாஸ் சிறப்பு வாய்ந்தது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதில் புத்தபெருமானின் போதனைகள் முக்கியமானவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை புத்தபெருமானின் கொள்கையின் அடிப்படையில் துருக்கியில் நிலநடுக்கம், இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் கொரோனா தொற்று நோய் போன்ற உலகளாவிய அவசர நிலைகளின் போது இந்தியாவின் விரைவான நடவடிக்கைகளை அவர் எடுத்துரைத்துள்ளாா்.